ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோன்னா இந்த மாதிரி கலர் பேப்பர் ஸ்கொயர் பேப்பர் வச்சு நம்ம வந்து ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 15x15 சென்டிமீட்டர் பேப்பர். ஸோ இதை மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சைடில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பண்ண போகிறோம். அதே இதுக்கு இந்த ஆப்போசிட் சைடில் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதே மாதிரி நமக்கு வந்து இன்னொன்று வேணும். ஸோ ரெண்டு கலரில் நம்ம பண்ணணும். ஸோ உள்ளே வச்சு இந்த மாதிரி நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் கம் போட்டுக்கலாம். ஸோ இதே ஆப்போசிட்டில் பண்ணிக்கலாம். ஸோ அது வெளியே வந்திருந்தால் இந்த மாதிரி நம்ம உள்ள டக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் கம் போட்டாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு இது நம்ம வந்து கரெக்டாக அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் இந்த இன்னொரு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு 4, 6 இல்லைனா 8 பீஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நம்ம இப்போ வச்சு இது ஒட்ட போகிறோம். ஸோ அது கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ கீழே எப்படி கரெக்டாக ஒட்டுறதுனா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ சைட்லேயும் அதே மாதிரி ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக வச்சு இந்த மாதிரி ஒட்டணும். ஸோ க்ளூவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக வச்சு ஒட்டிடலாம். ஸோ இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ் நான் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ நீங்கள் வேணும்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கலாம். ஸோ 6 பார்ட்டிஷன்ஸ் மாதிரி இருக்கும். இல்லை இன்னும் 4 செஞ்சு 8 பார்ட்டிஷன்ஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதோட பெரிய சைஸ் ஸ்கொயர் பேப்பர் எடுத்தால் கூட இதோட பெருசாக வரும். நான் வந்து 15x15 சென்டிமீட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். கரெக்டாக வச்சு ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நம்ம கீழே கார்ட்போர்டு ஒட்டினா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு நம்ம அதை வச்சு ட்ரேஸ் பண்ண போகிறோம் கீழே பேஸ் ஒட்டுறதுக்கு. ஸோ அதை வச்சு அதை சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம பின்னாடி வச்சு இப்படி ஒட்ட போகிறோம். ஸோ அந்த எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கொஞ்சம் க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டு நம்ம வந்து அந்த கார்ட்போர்டை ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒட்டிடலாம். ஸோ கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டோன்னா அது கரெக்டாக வந்து நின்றுக்கும். ஸோ இப்போ வந்து அதை ஒட்டியாச்சு. ஸோ நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதில் நம்ம வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸில் பென்னு பென்சில் ஸ்கெட்ச் அந்த மாதிரி நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஒரு இதில் சிசர்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம்.
ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜேவிஸ் க்ரியேட்டிவ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.